வணக்கம். என் பேர் ஜானகி. என்னோடய ஹஸ்பண்ட் பேர் தர்மா. இந்த பதிவு வேதா சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக. சார், பெரிய பெரிய தேங்க்ஸ் சார். ஏன்னா சாரும் மீட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹெல்த்லேயும் சரி லைஃப்லேயும் சரி நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடந்தது. எனக்கு ரொம்ப வருஷமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது. இப்போ நான் சாரை வந்து பார்த்தப்போ யோகா ஜாயின் பண்ணேன். ப்ளஸ் சார் பாத சிகிச்சையும் ஒரு சில வாரங்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ரெகுலராக மந்த்லி கரெக்டாக அந்த டேட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே என்னோடய பாதி ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு. ஏன்னா ரெகுலராக கரெக்டாக ஹெல்த்து ஒரு இதுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லைஃப் சேஞ்சஸ்ன்னு பார்த்தா நான் நிறைய நெகட்டிவ் தாட்ஸில் தான் நிறைய இருந்தேன். ஏன்னா லைஃப்பில் எந்த ஒரு சந்தோஷப்படுற அளவுக்கு எதுவுமே எனக்கு நடக்கலைன்ற மாதிரி நான் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். இப்போ சாரோட நிறைய மோட்டிவேஷன் என்னை வந்து சேஞ்சஸில் கொண்டு வந்தது. மற்றவங்களை பிளஸ் பண்ணுறது, அப்புறம் மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்ணுறன்றது, மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கிறது, நேச்சரோட கனெக்ட் ஆகுறது, முக்கியமாக நமக்கு யாராச்சும் வருத்தம் கொடுக்குறவங்களை மன்னிப்பு கொடுக்கறது, இது மாதிரி சார் சொல்லி ஒரு ஒரு விஷயமா நான் லைஃப்பில் மாற்றிக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறமா அப்ராட் போயிட்டேன். அப்ராடில் இருக்கிறவங்களுக்காக பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேயும் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னோடய ரொம்ப ஆசையே நான் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லி. ஏன்னா எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போய் எந்த செக்கப்பு எதுவும் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்காமல் நேச்சர் ஆகணும்னு சொல்லி எப்போவோ நினச்சிட்ருப்பேன். அதே மாதிரி ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போத்தி நிலமையில் பார்த்தீங்கன்னா நான் பேசினவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்காக ட்ரீட்மெண்ட்டை நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பேரும் புதுசாக இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்டை கேட்டாலும் கொஞ்சம் பயமாக கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்ருக்காங்க. பீரியட்ஸ் அதிகமாக போனாலும் டேப்லெட்ஸு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. பீரியட்ஸு கம்மியாக போனாலும் டேப்லெட்ஸ் அது மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு இது பற்றி தெரியலன்னு வருத்தமாகவும் இருக்குது. அவங்களுக்குலாம் சாரோட நம்பர் கொடுத்து தயவுப்பண்ணி போய் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்டும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஆடியோ கேட்குற எல்லாரும் இந்த ஃபீல் கிடைக்கணும்னு சொல்லி நான் பிரபஞ்சத்துக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். என்னால் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நான் ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன். இது என்ன ஃபீல் உங்களுக்கு கொடுக்குதோ அந்த ஃபீல் தான் இப்போ நான் அனுபவிச்சிட்ருக்கேன்ட்டு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாருக்கும் இந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரபஞ்சத்துக்கிட்ட ப்ரே பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோடய பாப்பா நல்லபடியாக சுகப்பிரசவத்தில் பறக்கணுன்ட்டு நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இதை பற்றி பேசுகிறப்ப எனக்கு எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ சார். என்றைக்கே இருந்தாலும் நீங்கள் தான் குரு. குரு வாழ்க, குருவே துணை. தேங்க்யூ ஸோ மச் சார். சாரை பற்றி பேச இன்னும் என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அந்த ஆடியோலாம் போட முடியாது, அந்த அளவுக்கு லென்த்தாக போகும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சிரிப்பும் இதய துடிப்பும் இங்கே.